ಶ್ರೀಮನ್ ಘಟಕೋಪ ಶ್ರೀ ನಾರಾಯಣ ಯತೀಂದ್ರ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀಮನ್ ಘಟಕೋಪ ಶ್ರೀ ರಂಗನಾಥ ಯತೀಂದ್ರ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀ ಸೌಮ್ಯ ನಾರಾಯಣಾರ್ಯ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀ ಸಾರನಾಥಾರ್ಯ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಅಭಂಗುರ ಕಲಾದಾನ ಸ್ಥೂಲ ಲಕ್ಷತ್ವಮೀಯುಷೇ ತುಂಗಾಯ ಮಹಸೇ ತಸ್ಮೈ ತುರಂಗಾಯ ಮುಖೇ ನಮಃ. ನಾರಾಯಣಂ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂಚೈವ ನರೋತ್ತಮಂ ದೇವೀಂ ಸರಸ್ವತೀಂ ವ್ಯಾಸಂ ತತೋ ಜಯಮುದೀರಯೇ. ಅಚತುರ್ವದನೋ ಬ್ರಹ್ಮ ದ್ವಿಬಾಹುರಪರೋ ಹರಿಃ ಅಫಾಲಲೋಚನ ಶಂಭುಃ ಭಗವಾನ್ ಬಾದರಾಯಣಃ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ. ದಿಶಂತು ಮೇ ದೇವ ಸದಾ ತ್ವದೀಯಾಃ ದಯಾತರಂಗಾನುಚರಕಟಾಕ್ಷಾಃ. ಶ್ರೋತ್ರೇಷು ಪುಂಸಾಮೃತಂ ಕ್ಷರಂತೀಂ ಸರಸ್ವತೀಂ ಸಂಶ್ರುತಕಾಮಧೇನುಂ. வந்திருக்கும் மெல்விரலாள் பாவை பனிமலராள் வந்திருக்கும் ஆர்வன் நீலமேன் மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாயமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. வெள்ளை பறிமுகர் தேசிகராய் விறகாலடியோம் உள்ளத்தெழுதியது ஓலையில் இட்டனம் யாம் இதற்கும் கொள்ளத் துணியினும் கோதென்றுகளினும் கூர்மதியீர் எள்ளத்தனை உகவாதிகளாது எம் எழில் மதியே. நமசபாயை. இன்றைய தினம் வாகீசனும் தேசிகனும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சின்ன உபன்யாசம் பண்றதாக இருக்கேன் அடியேன். வாகீசன் அப்படின்னா யாரு, தேசிகன் அப்படின்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு சுவாரஸ்யம். இந்த வாகீசனுக்கும் தேசிகனுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இன்னொரு சுவாரஸ்யம். இங்க நிறைய குழந்தைகள் தெரியறா அடியனுக்கு. இந்த குழந்தைகளுக்குன்னு ஏற்பட்ட ஒரு டாபிக் இன்றைய தினம் அடியன் பேச போறது. வாகீஷன் அப்படின்னா வாக்குக்கு ஈஷன் அப்படின்னு அர்த்தம். வாக்குக்கு ஈஷன்னா நல்ல நாவு வரத்துக்கு நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய தெய்வம். அவர் யார்? அவர் தான் ஹயக்ரீவமூர்த்தி. தேசிகன் அப்படின்னா யாருன்னு கேட்டா ஆச்சாரியன், குரு, டீச்சர். அதனால குழந்தைகள்லாம் கவனிச்சு கேட்டா இந்த உபன்யாசம் நல்லா புரியும், கேளுங்க. இந்த வாகீசனும் தேசிகனும் இவா ரெண்டு பேரும் எப்படி இருக்கா, அவா ரெண்டு பேரும் எப்படி ஒத்தருக்கு ஒத்தர் அனுபவம் பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு கோணங்கள்ல நம்ம அனுபவிக்க போறோம் இன்றைய உபன்யாசத்தை. முதல் கோணம் வாகீசன் தேசிகனான வரலாறு. ரெண்டாவது கோணம் வாகீசனால் தேசிகன் வந்த வரலாறு. வாகீசன் தேசிகனான வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம். சுலபமான பாஷையில் சொல்ல போகணும்னா ஹயக்ரீவ பகவான் ஒரு ஆச்சாரியனாக தேசிகனாக எப்படி ஆனார் அப்படிங்கிற கதை. ரொம்ப சுவாரஸ்யமான கதை. மகாபாரதத்துல கடைசியில சாந்தி பர்வா அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கு. அதுல மோக்ஷ தர்மம் அப்படிங்கிற சப் டிவிஷன்ல ஹயசிரோபாக்கியானம் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருக்கு, ஹயக்ரீவ பகவான பத்தின கதை. அந்த கதையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு சமயம் பிரளயமா இருந்தான். பிரளயம்னா சுத்தி எல்லா இடத்துலயும் ஜலம். அந்த ஜலமா இருக்கிற காலத்துல பெருமாள் சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார். சிருஷ்டி பண்ணிதான் மேலும் உலகத்தை கொண்டு வரணும், எல்லாரையும் வாழ வைக்கணும், அந்த உலகத்துல வழி நடத்தணும். அவள்லாம் என்னெல்லாம் பண்ணுவா அப்படின்னு பார்த்து அவளை திருத்தி நல்வழியில போக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அது பெரிய ப்ராஜெக்ட். அதுக்கு முதல்ல சிருஷ்டி ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, அவர் தானே எல்லா சிருஷ்டியும் பண்ணிடுறது கிடையாது, அவர் ஒருத்தர் அப்பாயின் பண்ணுவார், பிரம்மாவை. அப்படி பிரம்மாவை படைச்சார். பிரம்மாவை நீர் சிருஷ்டி பண்ணும் அப்படின்னு சொன்னார். ஆனா சிருஷ்டி பண்றதுக்கு சில நியமங்கள்லாம் உண்டு, சில ரூல்ஸ் எல்லாம் உண்டு, அதை வச்சுட்டுதான் சிருஷ்டி பண்ண முடியும்.
அது என்ன ரூல்ஸ், அது என்ன மேன்யுவல் அப்படின்னு கேட்டா அதுதான் வேதமானது. நான்கு வேதங்களையும் பிரம்மதேவனுக்கு கொடுத்து நீர் சிருஷ்டி பண்ணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் அனுகிரகித்தார். பிரம்மாவும் அப்போதான் அவரே சிருஷ்டி ஆயிருக்கார், அதனால அவரே ஒரு குழந்தை நிலைமையில தான் இருக்கார். இருந்தாலும் தன் கையில பெரிய பொக்கிஷம் ஒண்ணு கிடைச்சு கொடுத்து அப்படின்னு உணர்ந்ததுனால அவருக்கு கொஞ்சம் இருமாப்பு வந்து கொடுத்தோம், கொஞ்சம் தலைகணமே வந்து கொடுத்து அப்படிங்கிறார் மகரிஷி. என்ன தலைகணம், நானா கொண்டு சிருஷ்டி பண்ண போறேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டார் அவர். அதனால ஒரு அகங்காரம் தோன்றினது. எம்பெருமான் தன்னுடைய அடியார்கள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம் இந்த மாதிரி தப்பான பாதையில போனா சகிக்க மாட்டார்கள், எப்படியாவது அவளை திருத்தி பணிகொள்ளணும் அப்படின்னு நினைப்பார். அதனால இப்ப என்ன பண்ணணும், பிரம்மா அவருடைய அகங்காரத்தை போக்கணும். அகங்காரத்தை போக்கணும்னா அகங்காரத்துக்கு என்ன காரணமோ அதை அவர்கிட்ட இருந்து பறிக்கணும். அதாவது அந்த அகங்காரம் இவருக்கு ஏன் வந்தது, தன்கிட்ட வேதம் இருக்குங்கிற இருமாப்புனால. அதுவே இல்லாம போயிடுதுன்னா அகங்காரம் இருக்குமோ, இந்த வேதம் இவரோட இஷ்டத்தினால வந்து சேர்ந்ததோ இல்ல, எம்பெருமான் சங்கல்பத்தினால வந்தது. இதை உணர்த்த எம்பெருமான் ஒரு லீலை புரிகிறான். என்ன ஆச்சா, படுத்துட்டு இருக்கிற எம்பெருமானுடைய காதிலிருந்து ரெண்டு அசுரர்கள் வந்தாலும், காது குறும்பையிலேருந்து வரா, அந்த ரெண்டு அசுரர்களும் இப்படி குதிச்சா வெளியில. அந்த அசுரர்களை பார்த்த உடனே இந்த குழந்தையான பிரம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். தடவி பார்க்கிறார் அந்த அசுரர்களை, ஒரு அசுரனை தடவி பார்த்தார், ரொம்ப சாஃப்டா மிருதுவா இருந்தாலும். இந்த பிரம்மா குழந்தையோ இல்லையோ, மிருது அப்படின்னு சொல்ல தெரியல அவருக்கு, மது அப்படின்னார், அதனால அந்த அசுரனுக்கு மதுன்னு பேர் உண்டு. இன்னொரு அசுரனை தொட்டு பார்த்தார், அவன் கொஞ்சம் சொர சொரன்னு கடினமா இருந்தான், கடோரமா இருந்தான். கடினம் கடோரம் இதெல்லாம் பிரம்மாவுக்கு சொல்ல தெரியல, கைட்டபன் அப்படின்னு விட்டாரு, அதனால அந்த அசுரனுக்கு கைட்டபன் பேர் உண்டு. இப்படி மது கைட்டபன் ரெண்டு அசுரர்கள் வந்தா இந்த பிரம்மா இப்படி தடவி கிடவி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இந்த மதுவும் கைட்டபனும் அவர்கிட்ட இருந்த வேதங்கள் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்டான். இவர் இப்படி பார்த்துட்டே இருக்கார், திடீர்னு பார்த்தா வேதத்தை காணும். அடாடா என்ன ஆச்சு, வேதம் இல்லையே, வேதம் இல்லாம என்ன சிருஷ்டி பண்ண முடியும். அவர் கண்ணிழந்தோம் களவிழந்தோம்னு போய் எம்பெருமான் திருவடியில விழுந்தார். நாராயணாவோ மணிவண்ணா நாகடையாய் வாராய் என் நாரிடரை நீக்காய் அப்படின்னு சரணாகதி பண்ணினார். பெருமாளே வேதம் போயிடுது, இனி நான் என்ன சிருஷ்டி பண்ண முடியும், நான் எப்படி சிருஷ்டிகர்த்தாவாக இருக்க முடியும், நீர்தான் உதவி பண்ணணும் அப்படின்ன உடனே எம்பெருமான் அப்படி வா வலிக்கு அப்படின்னார். உடனே அப்படி படுத்துருந்தவர், பிரளய ஜலத்தின் மீது படுத்துருந்தவர் நேர எழுந்து போய் அந்த அசுரர்களை அடிச்சு வேதத்தை எடுத்து வர வேண்டியிருந்தாள். அப்படி பண்ணலையா எம்பெருமான், என்ன பண்ணினா ஒரு அவதாரம் எடுத்தார், இதுக்காகவே ஒரு அவதாரம் எடுத்தார், ஹயக்ரீவ அவதாரம் எடுத்தார். ஹயக்ரீவனாக எதுக்கு அவதாரம் பண்ணணும் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா ரெண்டு விஷயங்கள் உண்டு. ஒண்ணு, ஒருத்தர் வந்து பிரார்த்திச்சானா அவளுக்காக காரியம் பண்றேன் அப்படின்னு எம்பெருமானுக்கு காண்பிக்கணுமா, அந்த பக்தனுக்கு நான் உனக்காக இறங்கி வந்தேன் அப்படின்னு காண்பிக்கணுமா. அதனாலதான் பிரஹ்லாதன் கூட்டவுடன் உடனே நிசும்மனாக வந்தான். அந்த வரங்கள் எல்லாம் எப்படி சமாளிச்சு எந்த கெட்டப்ல வரணுமோ அந்த மாதிரி வந்து சேவை சாதிச்சான். எந்த எந்த பக்தன் எப்படி எப்படி கூப்பிடுறானோ அந்தந்த மாதிரி எம்பெருமான் தோன்றுவான். அந்த மாதிரி இப்பொழுது இந்த பிரம்மதேவனுக்கு ஞானம் போயிடுது, அந்த ஞானத்தை திருப்பி வரவழிக்கணுங்கிறதுக்காக ஹயக்ரீவ அவதாரம் பண்ணினார். இன்னொரு விஷயம், ஹயக்ரீவன் தான் வந்து ஞானம் கொடுக்கணும்னு ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஹயமுகனாக குதிரை முகனாக எம்பெருமான் வந்தானே அதுல ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. குதிரைக்குதான் ஸ்வர்க்கம் எங்க இருக்கு அப்படிங்கிற ஞானம் உண்டான், அதனாலதான் வேதத்துல அஸ்வமேத யாகம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அஸ்வமேத யாகம் பண்ணினா சொர்க்கம் போலாம். இது மட்டும் இல்ல, அஸ்வ அப்படின்னு பேரு குதிரைக்கு, அஸ்வஹா அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, ஸ்வஹான நாளைன்னு அர்த்தம், நாளையே இல்லாதது அஸ்வஹா. நாளை என்ன இருக்கக்கூடாது, அஞ்ஞானம் இருக்கக்கூடாது, அதனால அஞ்ஞானத்தை போக்கும் குதிரையான அஸ்வம். இன்னொரு விஷயம், இந்த குதிரை அப்படிங்கிறது கனச்சா அதுல இருந்து ஒரு ஒலி வரும், அதை என்ன சொல்லுவோம் நம்ம தமிழ்ல கனைப்புன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல நேம் ஆஃப் தி ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம், சம்ஸ்கிருதத்துல அதுக்கு ஹலஹல அப்படின்னு பேர். அந்த சப்தத்துக்கு அந்த ஹலஹலாங்கிற சப்தத்தை ஹல் பிளஸ் அஹல் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஹல் அப்படின்னா வியஞ்சனங்கள், ஸ்வராட்சரங்கள் அப்படின்னு அர்த்தம், கான்சனன்ட்ஸ், வவல்ஸ். அதே மாதிரி அஹல் அப்படின்னா
ஹல் அப்படின்னா ஸ்வராட்சரங்கள்னு அர்த்தம், அஹல் அப்படின்னா வியஞ்சனங்கள்னு அர்த்தம். ஹல் அப்படின்னா வவல்ஸ், அஹல் அப்படின்னா கான்சனன்ஸ். இது ரெண்டும் சேர்ந்தாதானே நம்மளுக்கு ஒரு எழுத்து வரும். எந்த ஒரு மொழியிலும் வவல்ஸும் கான்சனன்ஸும் சேர்ந்தாதான் அந்த மொழியை நம்ம பேச முடியும், எழுத முடியும். அதனால அந்த ஹல் பிளஸ் அஹல் ஹலஹல அப்படிங்கிற சப்தத்துல எல்லா அக்ஷரங்களும் அடங்கி இருக்குமா. அதனால குதிரை முகனாக எம்பெருமானும் கடற்றானும். அப்படி கடைச்ச உடனே இந்த குதிரையானது அப்ராக்கிருதமான குதிரை, சாதாரண குதிரை அல்ல. அதனால இதனுடைய கனைப்பொலியில என்ன கேட்டுதான், வேதங்களுடைய சத்தம் எல்லாம் கேட்டுதான். சமாஹாரசாம் நாம் பிரதிபதம் ருச்சாம் தாமயஜுஷா லய பிரத்யூஹா நாம் லஹரி விததி போதஜலதே சாமவேதம் ரிக்வேதம் யஜுர்வேதம் எல்லாம் கேட்டுதான். இப்படி இவர் கனைச்ச அந்த அழகிலேயே பிரம்மதேவனுக்கு எல்லா வேதங்களும் ஞாபகம் வந்துடுத்தான். இப்படி சாது பரித்ராணம் பண்ணிவிட்டார் எம்பெருமான், பக்தரை காப்பாத்தியாச்சு. ஆனா விநாசாயச்ச துஷ்கிருதாம் அப்படின்னு ஒரு காரியம் வச்சிருக்கார், துஷ்டர்களையும் ஒழிக்கணுமே. அதனால போனார், மதுவையும் கைடபனையும் தேடி எம்பெருமான் அந்த பிரளய ஜலத்துக்குள்ள போனார். பிரளய ஜலத்துக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கா வேதங்களை அப்படின்னு தெரியறது. வேத ஞானம் இவருக்கு ஏற்பட்டு கொடுத்தும், இருந்தாலும் அதை பிசிக்கலா எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காகவும் போறார் எம்பெருமான். போய் சண்டை போட்டாராம் இந்த அசுரர்களோட. எவ்வளவு நாள் சண்டை போட்டார் அப்படின்னு கேட்டா 1000 வருஷங்கள் சண்டை போட்டாராம். 1000 வருஷங்கள் சர்வசக்தனான எம்பெருமானோட அசுரர்களால சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்டா, இந்த அசுரர்களால மட்டும் முடியுமா? அது என்ன கதை அப்படின்னு கேட்டா, தேவி பாகவதம் அப்படிங்கிற நூல் இந்த கதையை சொல்றது. என்ன ஆச்சா, இந்த மதுவும் கைடபனும் வானத்துல வந்தார்கள். எம்பெருமானுடைய காது குறும்பையிலேந்து வந்து இப்படி வானத்துல நிக்கிறான். அந்த சமயத்துல வானத்துல ஒரு மின்னல் மின்னித்தான். அந்த மின்னலை பார்த்துட்டு ஐ அப்படின்னால ரெண்டு பேரும் ஆச்சரிய குறி ஐ அப்படின்னா. இந்த ஐ அப்படிங்கறத தேவி எம்பெருமானுடைய மாயாதேவி துர்காதேவி தன்னுடைய பீஜாட்சரமாக கருதிட்டாளாம். அவளுடைய பீஜாட்சரம் ஐம் அப்படிங்கிறது. அத அறகுறையானா சொன்னா, இருந்தாலும் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சு இவர்கள் முன்னாடி அவள் தோன்றினாளாம். தோன்றின உடனே இவர்கள் கிட்டக்க சொல்றா, நீங்கள் வரம் கேட்கலாம் அப்படின்னு. இந்த அசுரர்கள் சொன்னா, நாங்கள் மாண்டே போகாமல் இருக்கணும்னு வரம் கொடுக்கணும் அப்படின்னா. தேவி சொல்றா, அது சாத்தியம் இல்லை, ஒருத்தனுக்கு பிறப்பு இருந்தா இறப்பு அவசியம் உண்டு, அதனால என்னால் அந்த மாதிரி வரம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. சரி, உங்களுக்கு வேணா போனா போறதுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க எப்ப மாண்டு போகணும்னு நினைக்கிறேனோ அது வரைக்கும் வாழ மாட்டீர்கள் அப்படின்னு வேணா வரம் கொடுக்குறேன் நான் தேவி. சரின்னு சந்தோஷப்பட்டுட்டார்கள் இந்த அசுரர்கள். எங்கேயாவது யாராவது தானே மாண்டு போகணும்னு நினைப்பாளோ, என்னதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஆஸ்பத்திரியில 6 மாசம் இருந்தாலும் இந்த பேரனுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் தோணுமா மனசுக்கு. அதனால மனசறிஞ்சி ஒருவன் போகணும்னு நினைக்கவே மாட்டான். அந்த தைரியத்துல இந்த அசுரர்களும் ஒத்துண்டா, அந்த தைரியத்துல இப்ப சண்டை போட்டுருக்கா எம்பெருமான எதிர்த்து. எம்பெருமான் பார்த்தா, அடாடா என்னடா சண்டை போடுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு மெச்சுகிறாராம் அசுரர்களை பார்த்து. என்ன ஆச்சரியம், நானும் பல கல்பங்கள்ல பல அசுரர்களை பார்த்திருக்கேன், யாரும் இந்த மாதிரி ஈடு கொடுத்து என்கிட்ட சண்டை போட்டதே கிடையாது, என்னவா சண்டை போடுறீங்க, உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிறா எம்பெருமான். இந்த அசுரர்கள் பார்த்து சிரிச்சாலாம், நீ தோத்து போயிட்டு இருக்க உனக்கு தெரியறது நாராயணா, அதனாலதான் எங்களுக்கு வரம் கொடுக்கறேன் அப்படி இப்படின்னு சாஞ்சாப்ப சொல்ற, நீ என்ன எங்களுக்கு வரம் கொடுக்கறது, நாங்க வேணா உங்களுக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னுட்டார்கள் இந்த அசுரர்கள். இப்போ எம்பெருமான் நாராயணன் சர்வசக்தன் சர்வஜகத் சுவாமி அவருக்கு எப்படி இருந்திருக்கணும், இந்த சின்ன பசங்க போய் நமக்கு வரம் கொடுக்கறேன்னா சொல்றாளே அப்படி அவமானப்படுத்துறாளே அப்படின்னு நினைச்சிருக்கணும். ஆனா எம்பெருமான் அப்படி பண்ணலையா, சந்தோஷமா அப்படியா வரம் கொடுக்கறேளா, எனக்கு இது வரைக்கும் வரம் கொடுக்கறேன்னு சொன்னவாளே கிடையாது, அவசியம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. அதுதான் எம்பெருமானுடைய வினயமானது. அந்த வினயம் எங்கேருந்து வந்திருக்கு, வித்யா ததாதி வினயம், வித்யைக்குரிய கடவுளான ஹயக்ரீவனா இருக்கிறதுனால இந்த இடத்துல வினயத்தை காண்பிச்சான். வினயத்தை காண்பிச்சுட்டு வரம் கேட்கிறார். என்ன வரம், நீங்க ரெண்டு பேரும் மாண்டு போகணும்னு சங்கல்பீங்கோ அப்படின்னு. அதுதானே வேணும், அவ ரெண்டு பேரும் சங்கல்பிச்சுட்டா நினைச்சுட்டா நாங்க மாண்டு போகணும்னு மாண்டு போயிடும் அவ்வளவுதான். கேட்டுட்டா எம்பெருமான், அடாடா மாட்டின்ண்டோமே அப்படின்னு நினைச்சா மதுவும் கைடபரும்.
இப்படி போய் மாட்டிட்டோமே, நாராயணன் மாயாவி மாயாவின்னு கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி மாயை பண்ணிவிட்டானே, அந்த மாயாதேவி கொடுத்த வரத்தையே இல்லாதபடி பண்ணிவிட்டானே அப்படின்னு நினைக்கிறா. இருந்தாலும் இப்படி ஹயக்ரீவ பகவானோட 1000 வருஷம் சண்டை போட்டதுனால இவாளுக்கும் கொஞ்சம் மூளை வேலை செய்யறான். உடனே கேட்கறா, எம்பெருமானே கொஞ்ச நாள் முன்னாடி நீ எங்களுக்கு வரம் கொடுக்கறேன்னு சொன்னியே, அது இன்னும் ஆபரேஷன் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா. அவசியம் இருக்கு, எனக்கு 2 நாக்கு கிடையாது, நான் சொன்னா சொன்னதுதான் அப்படின்னா பகவான். சரி அப்படின்னா எங்களை தண்ணீரே இல்லாத இடத்துல நீ மாட வைக்கணும் அப்படின்னு கேட்டாரு. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சுத்தி இருக்கிறது ஜலம்தான், ஜலம் அப்படிங்கிறது அது ஒரு தத்துவம். இந்த தத்துவங்கள் 5 உண்டு, பூதங்கள் 5 உண்டு. அதுல எப்படி வரும்னா, ஒண்ணுத்திலேருந்து ஒண்ணு வரும். முதல்ல ஆகாசம் வரும், அதுல இருந்து வாயு வரும், அதுல இருந்து தேஜஸ் வரும், அதுல இருந்து ஜலம் வரும், அதுக்கப்புறம் தான் பிருத்வி பூமி வரணும். அதனால ஜலம் இல்லாத ஒரு இடம்னா அது பூமியாக தான் இருக்கணும். ஆனா இன்னும் பூமி சிருஷ்டிக்கப்படல, அதுக்குள்ளதான் வேதங்கள் காணாம போயிருக்கு. அதனால பிரம்மா இன்னும் சிருஷ்டி பண்ணல பூமி. அதனால இந்த ஜலத்தினுடைய அடித்தளத்திலும் ஜலம் தான் இருக்கு. அதனால ஜலம் இல்லாத இடத்தை கண்டே பிடிக்க முடியாது இவரால அப்படின்னு தீர்மானிச்சு இந்த மதுவும் கைடவனும் ரொம்ப சாமர்த்தியமா வரம் கேட்டதாக நினைச்சு கேட்டுக்கிறான். இப்படி கேட்ட உடனே எம்பெருமான் சொன்னா, ஆஹா அவசியம், உங்களுக்கு ஜலம் இல்லாத இடத்துல வாழணும்னு தானே ஆசை, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு விஸ்வரூபம் எடுத்தானாம் ஹயக்ரீவ பகவான். விஸ்வரூபத்தை எப்படி எடுத்தால் அப்படின்னு வியாச பகவான் அழகா வர்ணிக்கிறார். சுனாசிகேன காயேன பூத்வா சந்திர பிரபஸ்ததா கிருத்வா ஹயசிர சுப்ரம் வேதானாமாலயம் பிரபு. சந்திரன் மாதிரி ஸ்பட்டிக மணி மாதிரி ஜொலிக்கக்கூடிய வெள்ளவளேன்ற திருமேனியோட விஸ்வரூபம் எடுத்தானாம். அந்த விஸ்வரூபத்துல அவனுடைய சிரஸ்ல ஸ்வர்கம் இருந்ததாம், அவனுடைய கர்ணங்கள்ல பூமி பாதாளம் எல்லாம் இருந்ததாம், அவனுடைய புருவங்கள்ல கங்கை சரஸ்வதி போன்ற புண்ணிய நதிகள் எல்லாம் இருந்ததாம், அவனுடைய நாசிகையானது சந்தியாகால தேவதையாக இருந்ததாம், அவனுடைய திரு அதரங்கள் ரெண்டுத்திலையும் கோலோகம் பிரம்மலோகம் எல்லாமும் இருந்ததாம், அவனுடைய தந்தங்கள்ல பிதலோகம் இருந்ததாம், அவனுடைய கழுத்தானது காலராத்திரியாக இருந்ததாம். இப்படி அழகான விஸ்வரூபம் எடுத்து அந்த திரு தொடைய நன்னா தொடச்சு கொண்டாடாம பெருமான் தண்ணீரெல்லாம் போக தொடச்சுட்டு அந்த தொடை மேல மது இப்படி வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரே போடு போட்டார். தேங்காய் உடைக்கிற மாதிரி மது போயிட்டான். பின்னாடியே கைடவனை கூப்பிட்டான், கைடவனும் போயிட்டான். நல்ல கதையை அடைஞ்சுட்டான் 2 பேரும். இப்படி இவா இந்த 2 அசுரர்களையும் அடிச்ச உடனே எம்பெருமான் கையில அவர்களை அடிச்ச கொழுப்பு இருந்ததாம். அந்த கொழுப்புக்கு சம்ஸ்கிருதத்துல மேதஸ் அப்படின்னு பேரு. எம்பெருமான் பிரம்மாவை கூப்பிட்டார், பிரம்மா அடுத்தது நீ சிருஷ்டிய மேல தொடரும், அடுத்தது என்ன சிருஷ்டிக்கணும், பூமியை சிருஷ்டிக்கணும், பூமியை சிருஷ்டியும் அப்படின்னார். பிரம்மதேவன் பூமியை சிருஷ்டிச்சார். எம்பெருமான் தன் கையில இருக்கிற கொழுப்பெல்லாம் எடுத்து பூமியில தடவினானாம். ஏன்னா கொழுப்புனா பிசுக்கு, அது மண்ணில தடவினாதானே போகும், அதனால அப்படி தடவினானாம். அன்னியிலிருந்து பிருத்திவிக்கு மேதினி அப்படிங்கிற திருநாமம் வந்துதான். பிருத்திவி மேதினியாக ஆனது ஹயக்ரீவ பகவானுடைய அனுகிரகத்தினால. அதனாலதான் இன்னி வரைக்கும் ஒரு 1 ஏக்கர் லேண்ட் இருந்தா கூட நம்மளுக்கு கொழுப்பு இருக்கு, ஏன்னா அப்படி கொழுப்பு தடவி வச்சிருக்கான் எம்பெருமான் பிருத்திவினே. அப்படி அழகா எம்பெருமான் வாகீஷனாக இருந்து வாக்குக்கு ஈசனாக பிரம்மதேவனுக்கு ஒரு ஆச்சாரியனாக தேசிகனாக திகழ்ந்தான். அவருக்கு வேதங்கள் எல்லாத்தையும் உபதேசம் செய்து இப்படி டைரக்டா வாகீஷன் தேசிகரான வரலாறை பார்த்தோம். இதே வாகீஷன் எம்பெருமான் ஹயக்ரீவன் இன்னும் இன்டைரக்டா பல பேருக்கு தேசிகனாக ஆச்சாரியனாக ஆகிறார். யாருக்கு அப்படின்னு பார்த்தா, தாக்ஷிண்ய ரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்தி வியாசாதயோபி வியபதேஷ்ய வாசா ஸ்புரந்தி சர்வே தவ சக்திலேஷை. வித்யைக்கு கடவுள்கள் அப்படின்னு உலகத்துல சில பேரெல்லாம் சொல்றான். அதுல முக்கியமா சரஸ்வதி தேவிய சொல்றது உண்டு. சரஸ்வதி தேவி, அவளை குறிச்சு சரஸ்வதி பூஜை எல்லாம் பண்றோம். நார்த் இந்தியால இன்றைய தினமே சரஸ்வதி பூஜை, நம்மளுக்கெல்லாம் நாளைக்கு. நம்ம எல்லாம் அதை ஹயக்ரீவ ஆராதனம் தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டா சரஸ்வதி தேவிக்கு பூஜ்யமான தெய்வம் ஹயக்ரீவ பகவான். ஹயக்ரீவ மூர்த்தியை தான் சரஸ்வதி தேவி வச்சுட்டு ஆராதிச்சுட்டு இருந்தா அப்படிங்கிறது பிரசித்தமான விஷயம். இன்னொருத்தர் கல்விக்கின்னு உரியவர் இருக்கார். அவர் யாருன்னா தட்சிணாமூர்த்தியான சிவ பகவான்.
அவரை சர்வஜ்ஞனான ருத்ரன் சொன்னான் அப்படின்னு சுவாமி தேசிகனே எடுப்பார். அவ்வளவு ஞானமாம் அவருக்கு. அறிவானாம் ஆலமர நீழல் அறம் நால்வர் கண்டுரைத்த ஆலமர் கண்ட தரன் அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். ஆலமரத்தின் கீழே தட்சிணாமூர்த்தியாக நாலு பேர் உபதேசம் பண்ணிட்டு இருக்காராம் சிவபெருமான். மௌனமாகவே உபதேசம் பண்ணுவாராம். அப்படி சம்சயங்கள்லாம் தானா போயிடுமா அந்த தட்சிணாமூர்த்தியை பார்த்தாலே. அப்பேற்பட்ட ஞானம் அவருக்கு எங்கே இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா தவ சக்தி லேசைகி அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். ஹயக்ரீவ பகவானுடைய சக்தியினுடைய லவ லேசத்தினால தட்சிணாமூர்த்தியான சிவனுக்கு இவ்வளவு சக்தியானது இவ்வளவு ஞானமானது வந்தது அப்படிங்கிறார். சிவனுக்கும் ஆச்சாரியராக ஆகிறார் ஹயக்ரீவன், தேசிகராக ஆகிறார் பாகீஷன். அடுத்தது வியாச பகவான். வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு கதை கற்பனையா இருந்தாலும் அது வியாச பகவான் எழுதினதாதா இருக்கும். ஏன்னா உலகத்துல எந்த கதையா இருந்தாலும் அதனுடைய பேசிஸ நம்ம மகாபாரதத்துல போய் ட்ரேஸ் பண்ணிவிடலாம். எத்தனையோ கற்பனைகள் இந்த காலத்துல புதுசு புதுசா வருது அப்படின்னா சொல்றான். ஆனா நம்ம போய் பார்த்தோமானா வியாச பகவானுடைய மகாபாரதத்துல அது இருக்கும். இப்போ இந்த காலத்துல ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறது இந்த கம்யூனிகேஷன் மூலமாக. இப்ப வாட்ஸ்அப் வந்துருக்கும், ஃபேஸ்புக் வந்துருக்கும், அந்த காலத்துல லெட்டர் இருந்தது. அந்த லெட்டர் எல்லாம் வரும்பொழுது அது புது கற்பனையாக இருந்தது. ஆனா இந்த கற்பனையை வியாச பகவான் நளதமயந்தி ஹம்சம் மூலம் தொடர்ந்ததுலேயே சொல்லிட்டார் அந்த காலத்துல. அந்த மாதிரி எந்த ஒரு நூதனமான நவீனமான விஷயம்னு நான் நினைச்சாலும் அதனுடைய ரூட்ஸ் நம்மளுக்கு வியாச பகவானுடைய சூத்திரங்கள்ல அவருடைய எழுத்துக்கள்ல கிடைக்கும். அந்த மாதிரி வியாச பகவானுக்கு இப்ப ஏற்பட்ட அனுகிரகம் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டா அதுவும் ஹயக்ரீ பகவான் தான். அப்படி வியாசருக்கும் தேசிகனாக விளங்கினார் பாகீஷன். இப்படி பாகீஷன் தேசிகனாக விளங்கின வரலாறை பார்த்தோம். இந்த பாகீஷன் தேசிகனை நமக்கு கொடுத்த வரலாறை இப்ப பார்க்கணும். இப்ப தேசிகன் தேசிகன் அப்படின்னு நம்ம சொன்னா சொல்றது ஆச்சாரியனை குறிச்சாலும் பிரசித்தமா தேசிகன் தான் சுவாமி வேதாந்த தேசிகன் தான். சுவாமி வேதாந்த தேசிகனுக்கும் பாகீஷனுக்கும் உள்ள தொடர்பு சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும். ஏன்னா எல்லாரும் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாசமகி அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையோ குழந்தைகளா. இதெல்லாம் நம்ம சொல்றோம். இது தேசிகன் பாகீஷனுக்கு அமைச்ச முதல் ஸ்தோத்திரம். அது எப்படி அமைச்சார் அப்படிங்கிற கதைய பார்க்கலாம். சுவாமி வெங்கடநாதன் திருமலை அப்பரின் திருமணியின் அவதாரம் அப்படிங்கிறது பிரசித்தம். அவருடைய அஞ்சாவது வயசுல அவருடைய பிராச்சாரியர் நடாதுரம்மாள் அப்படிங்கிறவர் அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணினார். எல்லா வேதாந்த மதங்களையும் ஸ்தாபித்து பகிர் மதங்களை நிரசனம் செய்து நல் வழியை நன்றாக திகழ வைப்பார், சர்வ மங்களங்களும் அவருக்கு உண்டாகும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணினார். அந்த ஆசீர்வாதம் பயன்பெறும்படியாக அவருக்கு அற்புதமான ஒரு மந்திரம் கிடைச்சு அவருடைய ஆச்சாரியரான அப்புள்ளார்கிட்டேருந்து அவருக்கு கருட மந்திரம் அப்படிங்கிற ஆச்சரியமான மந்திரம் கிடைச்சுது. அந்த மந்திரத்தை அவர் திருவேந்திபுரத்தில் இருக்கிற ஓஷத கிரியில போய் ஜபிச்சார். அதனால அவருக்கு வைனதேயனான கருடன் பிரத்யக்ஷமானார். அவர் இவருக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணி கொடுத்தார். அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை திருப்பி 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 ஜபிச்சார் சுவாமி தேசிகன். அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபிச்ச உடனே எம்பெருமான் ஹயக்ரீவன் இவருக்கு சாட்சாத்காரமானார். அப்படி சாட்சாத்காரமாக எம்பெருமான் ஆகணும் ஹயக்ரீவனாக அப்படின்னே பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில். அது எந்த ஸ்லோகம்னு பார்த்தா பிராச்சீ சந்தியா காச்சிதந்தர் நிஷாயாஹ பிரஜ்ஞா திருஷ்டே அஞ்சன ஸ்ரீர பூர்வா பக்திரி வேதான் பாதுமே வாஜி பத்ரா பாகீஷாக்யா வாசுதேவஸ்ய மூர்த்தி. எம்பெருமான் வாசுதேவனான நாராயணன் பாகீஷனாக வந்து எனக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னே பதம் போடுறார் இந்த இடத்துல சுவாமி. அதனால முத முதல்ல அவர் சாட்சாத்காரமா எம்பெருமான சேவிக்கணும்னு நினைச்சதே பாகீஷனான மூர்த்தியை தான். அதுவும் அந்த இடத்துல ஹயக்ரீவன் அப்படிங்கிற பதத்தை போடாம பாகீஷன்னே போட்டிருக்கார். அதனாலதான் இன்றைய தலைப்பு பாகீஷனும் தேசிகனும். சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப பிடிச்ச சொல் பாகீஷன் அப்படிங்கிறது. அதனால அந்த பாகீஷனாக எம்பெருமான் வந்து தோன்றணும் அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமானும் பாகீஷனாகவே வந்து காட்சி அளித்தார். பாகீஷனான எம்பெருமான் தன்னுடைய வாக்குலேருந்து லாலாமிருதத்தை சுவாமி தேசிகனுக்கு கொடுத்தான்.
அந்த லாலாமிருதம் கடைச்ச உடனே சுவாமி தேசிகனுடைய நாவானது மந்தாகினி நதியை போல பிரவகிக்க ஆரம்பிச்சதாம் அப்படின்னு அவரே சொல்றார். மந்தாகினி மந்தைத்தும் க்ஷமந்தே அப்படிங்கிறார். கங்கை நதியை போல பிரவகிக்க ஆரம்பிச்சுதாம் அவருடைய நாவானது. ஏன்னா புராணங்கள்லாம் சொல்றது ஹயக்ரீவ 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 இது எஸ்ய உச்சரத்தே வாணி தஸ்ய ஜம்பு கன்யா பிரவாகயதி அப்படின்னு. ஜம்பு கன்யை அப்படிங்கிறது கங்கா நதி, கங்கா நதி மாதிரி பிரவகிக்குமாம் ஒருவருடைய நாவு ஹயக்ரீவ பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சா. அந்த ஹயக்ரீவன் தன்னுடைய வாக்குலேருந்து லாலாமிருதத்தையே கொடுத்திருக்கார் சுவாமி தேசிகனுக்கு. அதனால அற்புதமான ஸ்தோத்திரங்கள் அமைக்க ஆரம்பிச்சார். முத முதல் ஸ்தோத்திரம் ஹயக்ரீவன் விஷயமாகவே அமைச்சார். அதுல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அதுல என்னென்ன சொல்றாருன்னா, ஹயக்ரீவ பகவானுடைய அவதாரமானது பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணின உடனே பூர்த்தி ஆயிடுது. இப்போ சாதாரணமா உலகத்தில் அவதாரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த அவதாரத்துக்குன்னு ஒரு காரியம் இருக்கும், ஒரு உத்தேசியம் இருக்கும். அந்த உத்தேசியம் பூர்த்தியான உடனே எம்பெருமான் திருப்பி திருநாட்டுக்கு தன்னுடைய சோதிக்கு எழுதிடுவார். ஆனா ஹயக்ரீவ அவதாரம் மட்டும் அப்படி கிடையாது. ராமாவதாரம் பார்த்தோம்னா ராவண சம்ஹாரம் ஆயிடுத்து நல்லா ஆட்சி புரிஞ்சார் 11,000 வருஷம், அப்புறம் எளியாச்சு தன்னடி சோதிக்கு. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம் பூபாலம் தீர்த்தார் எளியாச்சு தன்னடி சோதிக்கு. ஆனா ஹயக்ரீவ பகவான் மட்டும் அவர் வந்தது பிரம்மதேவனுக்காக இருந்தாலும் பரம கிருபையோட இன்னி வரைக்கும் அவர் பூமியினுடைய வடகிழக்கு திசையில அமர்ந்திருக்கிறாராம். எதுக்காக இருக்காருன்னு பார்த்தா, ஒவ்வொரு குழந்தையும் படிச்சு நன்னா முன்னேறதுக்காக அனுகிரகம் பண்றதுக்காக உட்கார்ந்துருக்காரு. அப்படி வித்யாமூர்த்தியாக எழுந்திருக்காராம். அது மட்டும் இல்ல, ஹவிசுக்கள் யாகங்கள் நடக்கிறது, அது நடந்துட்டேதான் இருக்கும். பூமி இருக்கிற வரைக்கும், வேத கோஷம் இருக்கிற வரைக்கும் யாகங்கள் நடந்துட்டேதான் இருக்கும். அந்த யாகங்கள்லேருந்து யார் பயன் பெறா, யார் ஹவிசுக்களை வாங்கிக்கிறா அப்படின்னு பார்த்தா தேவர்கள். அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவராக, தேவாதி தேவராக, யஜ்ஞமூர்த்தியாக ஹயக்ரீவ பகவான் எழுந்திருக்கார் அப்படிங்கிற விஷயத்த சுவாமி தேசிகன் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அக்னௌ சமித்தாட்சி சப்த தந்தோ ஆதஸ்திவான் மந்திரமயம் ஷரீரம் அகண்ட சாரைஹி ஹவிஷாம் பிரதானைஹி பிரதானமான தேவதையாக ஹயக்ரீவமூர்த்தி எழுந்திருக்கார் அப்படிங்கறத தேசிகன் நமக்கு காண்பிச்சு கொடுத்தார். இப்படி தேசிகன் பாகீஷன் அனுபவிச்சார். இன்னொரு விஷயம், நம்மளுடைய தலையெழுத்து அப்படின்னு நம்மளா சொல்லிக்கோம். சில சமயத்துல சில விஷயங்கள்லாம் வேலை செய்யல, ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா தலையெழுத்து அப்படிங்கிறோம். அந்த தலையெழுத்த கூட மாத்துவாராம் ஹயக்ரீவ பகவான். ஹயக்ரீவனுடைய ஷகாரி நமக்கு கிடைக்குமானால், அவருடைய திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைக்குமானால், லலாட லிபின்னு சொல்லக்கூடிய தலையெழுத்து கூட மாறி போகுமாம். நல்லதை நோக்கி விலுப்த மூர்தன்யலிபிக்ரமாணாம் சுரேந்திர சூடாபதலாலிதானாம் வதங்கிரி ராஜீவ ரஜக்கணானாம் புயான் சாதோ மைநாத்யார். இப்படி அழகா சொல்றார் ஹயக்ரீவ பகவானுடைய பெருமையை நமக்கு எடுத்து. இது மட்டும் இல்ல, ஹயக்ரீவ பகவான் தனக்கு எவ்வளவு கவிதை நயத்தை கொடுத்திருக்கார் அப்படிங்கறத அவருடைய அனுபவத்திலேயே காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். வாக்குக்கு ஈசன் ஹயக்ரீவ பகவான், அந்த வாகீஷன் தேசிகனை இன்னொரு வாகீஷனாக ஆக்கிட்டார், இன்னொரு வாக்கு ஈசனாக ஆக்கிட்டார். ஏன்னா சுவாமி தேசிகனுடைய நாவிலேந்து புறப்பட்ட சொற்கள் மாதிரி இன்னொன்னு இருக்க முடியாது, ஓரொன்று தானே அமையாகுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்கள் ஒன்னொன்னும் சுவாமி எப்படியெல்லாம் ஹயக்ரீவன் அனுபவிக்கிறார் கவிநயத்தோட பார்த்தோம்னாக்க புரியும். ஹயக்ரீவ பகவான் சந்திரன் மாதிரி, ஸ்பட்டிக மணி மாதிரி வெண்மையா இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் அவருடைய வர்ணனையில. புராணங்கள் சொல்றது சந்திரனுடைய பிம்பத்தோட தான் ஹயக்ரீவ பகவான் ஏற்றிருக்கார் அப்படிங்கிற விஷயம் இதை எடுத்துட்டார் சுவாமி தேசம். அதனால அந்த சந்திரனை வச்சுண்டே மூணு விதமான ஸ்லோகங்கள் அமைக்கிறார் இந்த வாகீஷனுக்கு தேசிகன். அது என்ன சொல்றாருன்னா, முத்தேந்துஷ்யந்த விலோபனியா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை ஆரம்பிச்சார். அது என்ன சொல்றாருன்னா, இளம்பிறை சந்திரனை போல திருமுகம் உடையவன் ஹயக்ரீவன் அப்படின்னு சிம்பிளா ஒரு கோணத்துல அனுபவிச்சார். இது போறல் அவருக்கு. அடுத்தது ஒரு ஸ்லோகம் போட்டார், சுவாமின் பிரதீச்சா ஹிருதயே நகன்யா த்வத்யான சந்திரோதய வர்த்தமானம் அப்படின்னார்.
இந்த ஹயக்ரீவ பகவான் வித்வான்களுடைய மனசுல ஒரு சந்திரோதயம் போல இருப்பார். சந்திரோதயம் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த கடல் பொங்கி எழும். கடல் மட்டும் இல்ல, நீர் குட்டைகள், வாட்டர் பாடிஸ் எல்லாமே பொங்கி எழும். அப்படி பொங்கி எழுந்தா அருவிகளாக கொட்டும். அதனால ஹயக்ரீவ பகவானுடைய தியானமாகிற சந்திரன் பக்தர்களுடைய மனசுல தோன்றின உடனே அவர்களுடைய மனசானது பொங்கி அவர்களுடைய கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது அப்படின்னு அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு போயட்ரி ஃபேண்டசி, இந்த மாதிரி வாகீஷனாலதான் இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்க முடியும். அது மட்டும் இல்லைன்னு இன்னொரு மூணாவது கோணம் சந்திரனை வச்சு ஹயக்ரீவன் அனுபவிக்கிறார். அவர் சொல்றார், ஹயக்ரீவ பகவான் ஒரு சந்திரன் போல இருக்கார், அவருடைய பக்தர்கள்லாம் சகோர பக்ஷி போல இருக்கான். சகோர பக்ஷி அப்படிங்கிறதுக்கு எது சாப்பாடுன்னு கேட்டா சந்திரனை பார்க்கறது தான் சாப்பாடு. அதனால ஹயக்ரீவனாகிற சந்திரனை பார்த்தா சகோர பக்ஷிகளான அவருடைய அடியார்கள் பிழைப்பார்கள் அப்படின்னு அழகா ஸ்லோகம் போடுறார் சுவாமி. தமாம் சிவித்வா விஷதை சம்பிரீணயந்தம் விதுஷ்சகோரான் அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு இப்படி ஹயக்ரீவனை சந்திரனோட ஒப்பிட்டு மூணு விதமாக அனுபவிச்சார். சந்திரன் மட்டும் ஒரு உபமானமாக சொன்னா போருவா ஹயக்ரீவனுக்கு? போறல. ஏன்னா அவரும் வாகீஷன், இவரும் வாகீஷன். அதனால இன்னும் வெவ்வேறு கற்பனைகள் கொண்டு வாக்சாமர்த்தியத்தினால போடுறார். ஆறு விதமான கம்பாரிசன் சொல்றார் ஹயக்ரீவனுக்கும் இன்னொரு உபலட்சணத்துக்கு. அது என்ன என்னன்னு பார்ப்போம். ஹயக்ரீவ பகவான் ஒரு பக்ஷி மாதிரி அப்படிங்கிறார். எந்த பக்ஷின்னு கேட்டா ஹம்ச பக்ஷி, ராஜ ஹம்ச பக்ஷி அப்படிங்கிறார். மனோகதம் பஷ்யதி யஸ் சதா த்வாம் மனிஷிணாம் மானஸ ராஜ ஹம்சம் அப்படிங்கிறார். இந்த ஹம்ச பக்ஷியானது எங்க இருக்கும்னு பார்த்தா மானசரோவர் அப்படிங்கிற லேக்ல தான் இருக்கும். அங்கிருந்து தான் பிரம்மபுத்ரா நதி உண்டாகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ இல்லையோ, அந்த இடத்துல தான் இந்த ஹம்ச பக்ஷி இருக்கும். ஹம்ச பக்ஷிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அது என்னன்னா, அதால பாலுக்கும் தண்ணீருக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். பாலும் தண்ணீரும் கலந்து ஹம்ச பக்ஷிக்கு ஒரு கிண்ணத்துல நம்ம கொடுத்தோம்னா அது தண்ணீரை விட்டுட்டு பாலை மட்டும் எடுத்து சாப்பிடும். அந்த மாதிரி சாமர்த்தியம் அதுக்கு உண்டு. சாரத்தை மட்டும் எடுத்துட்டு அசாரத்தை தள்ளுற சாமர்த்தியம், அதுதான் வித்வான்களுக்குரிய குணம். அந்த மாதிரி ராஜஹம்சமாக எம்பெருமான் ஹயக்ரீவன் இருக்கானா? அவன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா மானச ராஜஹம்சம் அப்படிங்கிறார். அந்த மானசரோவர்ல எப்படி ராஜஹம்ச பட்சி இருக்குமோ அந்த மாதிரி வித்வான்களுடைய மானசத்துல, மனசுல, ஹிருதயத்துல இந்த ராஜஹம்ச பட்சியான ஹயக்ரீவன் பாகீஷன் எழுந்திருப்பார் அப்படின்னு தேசிகன் அனுபவிக்கிறார். இது ஒரு உபமானம் ஆச்சு. ரெண்டாவது உபமானம், சிந்தாமணியை போல இருக்கார் ஹயக்ரீவ பகவான் அப்படின்னு சொல்றார். சிந்தாமணி அப்படிங்கிறது ஒரு ரத்தம், அது இருந்தா நம்மளுக்கு வேண்டிய பலன்கள் எல்லாம் கிடைச்சிடுமா. சிந்தாமணி மந்திரம்னு ஒண்ணு உண்டு. அது என்ன மந்திரம்னா சரஸ்வதி தேவியை பத்தினதான மந்திரம். ஒரு சமயம் ஸ்ரீஹர்ஷன் அப்படின்னு ஒரு கவி இருந்தான். அவன் இந்த சிந்தாமணி மந்திரத்தை திருப்பி 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 ஜபிச்சுட்டே இருப்பான். அதனால அவனுக்கு பெரிய சித்தி வந்துடுது. நைஷதம் அப்படின்னு ஒரு நூல் எழுதினாங்க. அதை புரிஞ்சிக்கவே முடியல வித்வான்களாலே, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால அவன் போய் பல ராஜசபைகள்ல அதை அரங்கேற்றணும்னு பார்த்தான். ஆனா அந்த ராஜசபைகள்ல இருக்கக்கூடிய ராஜ பண்டிதர்கள் எல்லாம் இந்த நைஷதத்தை பார்த்துட்டு இவன் மகா பெரிய வித்வானா இருக்கான், நம்ம ஊருக்கு வந்தா நம்மளுக்கு போட்டி ஆயிடும், இவனை உள்ள விடக்கூடாது அப்படின்னு சதி பண்ணி ராஜாவை சந்திக்க வைக்காமையே இருந்துட்டு இருந்தான். இவனும் பாவம் காத்துண்டு காத்துட்டு இருந்தான். இவா சொல்றத நம்பி நம்பி காத்துட்டு இருந்தான். எப்பயாவது நமக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் ஒரு நதி கரையில உட்காந்து இந்த சிந்தாமணி மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த நதி கரையில ரெண்டு பொம்மநாட்டிகள் சண்டை போட்டு இருந்தாங்க. ஏதோ சண்டை போட்டு இருக்கா, சண்டை பெருசா எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டா. அதை பார்த்த உடனே அந்த லோக்கல் போலீஸ்காரன் எல்லாம் வந்துட்டான், காவலாளி வந்துட்டான், ரெண்டு பேரையும் புடிச்சிட்டு போயிட்டான். பக்கத்துல உட்காந்துருந்து ஸ்ரீஹர்ஷனையும் புடிச்சிட்டு போனா அந்த ராஜா சபைக்கு அடிச்சுட்டு போன உடனே ராஜா கேட்கிறார், என்ன சண்டை இது? இந்த ஒரு ஒரு பொம்மநாட்டியும் இன்னூத்தியும் தப்பு சொல்றான். இவன் மேலதான் தப்பு, இவன் மேலதான் தப்புன்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிறான். இவளுக்கு சாட்சி யாரு? இதோ இவர் தான் சாட்சி அப்படின்னு ஸ்ரீஹர்ஷனை காண்பிச்சு சொன்னான். ஸ்ரீஹர்ஷன் சொன்னார், என்ன சண்டைன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு இந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது, அவன் என்ன சண்டை போனார் எனக்கு தெரியாது அப்படின்ட்டான். இந்த மாதிரி ஒரு சாட்சியை வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னா ராஜா. அப்புறம் இவர் சொல்றார், ஆனா ஒரு விஷயம், இவா பேசினதனுடைய அர்த்தம்லாம் எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த பச்சை புடவ மாமி என்ன சொன்னா, சேப்பு புடவ மாமி என்ன சொன்னா அப்படிங்கிறத என்னால அப்படியே சொல்ல முடியும் அப்படின்னா.
இவன் சண்டைய எத்தனை நாயிக்கிட்டு இருக்கான், அப்ப சண்டை போட்டுருக்கா, அதுவும் பீக்ல கடகடன்னு பேசி சண்டை போடுவா பொம்பளாடிகள், அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கான். அதை ஒரு தடவை கேட்டவன் அதை அப்படியே ஒப்பிச்சான், அதுவும் அர்த்தம் தெரியாம இருக்கிறச்சே பாஷை தெரியாம இருக்கிறச்சு. அந்த மாதிரி ஒரு சித்தியை சிந்தாமணி மந்திரம் கொடுத்தது ஸ்ரீஹர்ஷனுக்கு. அந்த சிந்தாமணி மந்திரத்துக்கு சோர்ஸ் யாரு, இந்த சிந்தாமணியான ஹயக்ரீவன். பிராங்கிர்மிதாம் தபசாம் விபாகாஹ பிரத்யக்ரதி ஸ்ரேஸ சம்பதோமே சமேதி ஷீரன் தவ பாத பத்மே சங்கல்ப சிந்தாமணய பிரணாமா அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். இது மட்டும் இல்ல, கல்பக விருட்சம் போன்றவர் ஹயக்ரீவ பகவான், நாம் நினைச்சதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அவர் அப்படின்னு அனுபவிக்கிறார். இது மூணாவது உபமானம். நான்காவது உபமானம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஹயக்ரீவ பகவான் ஒரு ராட்னம் மாதிரி அப்படின்னு, ராட்னமா இது என்ன இது கதையா இருக்கு அப்படின்னு கேட்டா சொல்றார் அவர், லீலா கட்டியந்திர விவாசித காலம் அப்படின்னு விட்டார். இந்த சம்சாரமாகிற சாகரத்திலிருந்து நம்மளை எல்லாம் இழுக்கக்கூடிய ராட்னம். ஏன்னா இவர் கையில ஜப மாலை இருக்கும், அந்த ஜப மாலையை வச்சுட்டு அவர் டீ தியானம் பண்ணிட்டே இருக்கார், எப்படி எல்லாம் இந்த பிராணிகளை காப்பாத்தலாம் அப்படின்னு. அதனால அப்படி ஒரு ராட்னமாகவும் உபகாரம் சொல்லினார் சுவாமி தேசிகன். மேல சொல்றார், பொக்கிஷத்துக்கு ஒரு காவலாளியாக இருக்காராம் எம்பெருமார். எம்பெருமார் ஹயக்ரீவன் பாகீஷனுடைய திருவடியில நூபுரம் இருக்கு, கால் தண்டை இருக்கு, அது வந்து ஒரு பொக்கிஷ பெட்டியாம். அந்த பொக்கிஷத்துக்குள்ள அந்த பெட்டிக்குள்ள என்ன பொக்கிஷம் இருக்குன்னு பார்த்தா வேதங்கள் ஆகிற பொக்கிஷம் இருப்பான். மஞ்சூஷிகா அம்மேத கிராம் பிரதீபகா அப்படின்னார். இப்படி பொக்கிஷத்துக்கு பாதுகாப்பு செய்யக்கூடிய காவலாளியாக எம்பெருமானை அனுபவிச்சார். இதெல்லாம் போராதுன்னு ஹயக்ரீவ பகவானுக்கு தன்னுடைய நாவையே சிம்மாசனமாக சமர்ப்பிச்சார் தேசிகன். பாகீஷனுக்கு தன்னுடைய வாக்கையே ஒரு சிம்மாசனமாக சமர்ப்பிச்சார். ஜிஹ்வாக்ர சிம்மாசனம் அப்யுபேயாஹா அப்படின்னு சொல்லி, இதற்கெல்லாம் பலனாக சுவாமி தேசிகன் இயற்றிய நூல்கள் கணக்கில் அடங்க முடியாதவை. நம்மெல்லாம் சொல்லிடுறோம் 120 அப்படின்லாம் சொன்னாலும் பலவித கிரந்தங்கள் லுப்தமானதே கணக்கில்லாம இருக்கு. இந்த ஊர் எம்பெருமான் விஷயமாக கிம் கிரகேஷ ஸ்துதி அப்படின்னு ஒண்ணு பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன் சொல்லப்படுறது. ஆனால் அது சுவாமி தேசிகன் இயற்றினதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த மாதிரி பலவித விஷயங்கள் தெரியாமையே லுப்தமான கிரந்தங்களே இருக்கு. அப்படி லுப்தம் ஆகாமல் இருக்கக்கூடிய கிரந்தங்களிலே நாம் போய் படிக்கணும்னு ஆரம்பிச்சா அவருடைய ஒரு ஸ்லோகத்தை படிச்சாலே இந்த ஆயுசு போருமானதாக அளவுக்கு அவர் சாமர்த்தியத்தோட கவி நேர்த்த வச்சிருக்கார். பாதுகா சகசிரம் அப்படின்னு ஒரு நூல் இயற்றினார், ராத்திரியினுடைய ஒரு யாமத்துல எழுதி முடிச்சார். அதுவும் எப்படி முடிச்சார் அப்படின்னு கேட்டா, பாதுகா தேவி நீயே துணை, பாதுகா தேவி நீயே மகதி அப்படின்னு சொல்லி முடிச்சாரா? அப்படி கிடையாது. ஒரு ஒரு ஸ்லோகமும் மணியானது, சதுரங்க துரங்க பங்கம் அப்படின்னு ஒரு நடைய வச்சு ஸ்லோகம் அமைச்சா. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த செஸ்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் அது, செஸ் விளையாடும் பொழுது ஹார்ஸ் நகர்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னு வெஸ்டர்னர்ஸ்ல ரொம்ப ட்ரை பண்ணினான், ஆனா அவளால முடியல. சுவாமி தேசிகன் அழகா ஒரு ஸ்லோகம் அமைச்சா, 32 எழுத்துக்கள் உண்டு அந்த ஸ்லோகத்துல. அந்த 32 எழுத்துக்களையும் 16 16 நம்ம எழுதினோமானால் அப்படி ஒரு வரிசையா கிடைக்கும். ஒரு ஒரு எழுத்து ஒரு ஒரு சதுரத்துல இருக்கணும், ஒரு ஒரு ஸ்கொயர்ல இருக்கணும். அதுக்கப்புறம் குதிரை போற பாதையில அந்த எழுத்துக்களை நகர்த்தினோம்னா அதுலேருந்து ஒரு புது ஸ்லோகம் கிடைக்கும். குதிரை எப்படி போகும், எல் ஷேப்பா போகும், 2.5 ஸ்கொயர்ஸ் போகும். அந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்தையும் நம்ம நகர்த்தி வச்சோமானால் நமக்கு புதுசா ஒரு ஸ்லோகம் பிறக்கும். அந்த மாதிரி சாமர்த்தியத்தோட அமைச்சு வச்சார் பாதுகா சாஸ்திரம். இது சும்மா ஒரு உதாரணம் தான் சுவாமி தேசிகனுடைய பாகீஷன் தன்மையை காண்பிக்கிறதுக்கு. அப்பேற்பட்ட பாகீஷனாக இந்த தேசிகன் திகழ்ந்ததுக்கு காரணம் எப்பொழுதும் இந்த பாகீஷனை தியானம் செய்ததுதான். பாகீஷனை தேசிகன் எப்படி தியானம் செய்தார், வியாக்கியா முத்ராம் கரசரசி ஜெய்ஹி புஸ்தகம் சங்க சக்கரே விப்ரத் பின்ன ஸ்படிக ருச்சிரே புண்டரீகே நிஷண்ணா அம்லான ஸ்ரீர மிருத விஷதைஹி அம்சு விப்ளாவயத் மாம் ஆவிர்பூயா தனக மகிமா மனசே வாகதீஷா. இங்கேயும் வாகதீஷன் தான் சொல்றார், பாகீஷனை தியானிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார் சுவாமி தேசிகன். அவர் சொல்றார், அவருடைய திருக்கைகள்ல எம்பெருமான் பாகீஷனுடைய திருக்கரங்கள்ல சங்கு இருக்கு, சக்கரம் இருக்கு, புஸ்தகம் இருக்கு அப்படின்னா புஸ்தகம் எல்லாம் புரியறது நமக்கு, சங்கு சக்கரம் எதுக்கு இருக்கணும் ஹயக்ரீவ பகவான் கிட்டக்க அப்படின்னு கேட்டா, சங்கம் தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியது,
ஒண்ணுமே தெரியாத 5 வயசு குழந்தையான துருவனுக்கு இந்த சங்கத்தால வருடி கொடுத்த உடனே எல்லா ஞானமும் வந்துவிட்டான். அவன் ஸ்லோகம் பாட ஆரம்பிச்சுட்டான் எம்பெருமான குறிச்சு. அந்த மாதிரி ஞானத்துக்கு இருப்பிடம் சங்கம் அப்படிங்கறதுனால சங்கம் வச்சிருக்கார். அஜ்ஞானத்தை ஓட்டக்கூடியது சக்கரம் சுதர்சனர். அவருக்கு பேரு நல்ல மார்க்கத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கக்கூடியவர் அஜ்ஞானத்தை ஓட்டி, அதனால சக்கரத்தை வச்சுட்டு இருக்கார். இது மட்டும் இல்ல, ஹயக்ரீவனை வெறும் ஹயக்ரீவனா தியானிக்க கூடாது, அம்லான ஸ்ரீஹி அப்படிங்கிறார், லக்ஷ்மி ஹயக்ரீவனாக தியானிக்கணும். அதனாலதான் ஹயக்ரீவ ஆராதனத்தனைக்கு நம்ம லக்ஷ்மி ஹயக்ரீவனையும் லக்ஷ்மியையும் இவர்கள் இரண்டு பேரையும் வழிபட்ட சரஸ்வதி தேவியையும் சேர்த்து வழிபடணும். அதனால இன்றைய தினம் வாகீசனும் தேசிக்கணும் அப்படிங்கிற தலைப்புல நாம் ஸ்ரீயோட கூடிய இந்த வாகீசனான தேசிகனை, வாகீசனான தேசிகனுடைய சொற்களை வச்சு வழிபடுவோம் அப்படின்னு சொல்லி அமைகிறேன். கவிதா கீத சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த உறவே நமஹா.